ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சுத பதாம்புஜைக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாயமேஹனே அஸ்மத் குரோர் பகவதோ ஸ்ரீக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி விசுத்த விஜான கணஸ்வரூபம் விஜான விஸ்ராணன பத்த தீக்ஷம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் ப்ரபத்யே யோந்த ப்ரவிஷ்ய மம வாசமிமாம் ப்ரசூப்தாம் சஞ்சீவயத்யகில சக்திதரஸ்வதாம்னா அன்யாஸ்தஹஸ்த சரண ஸ்ரவணத்வகாதீன் ப்ராணான் நமோ பகவதே புருஷாய தஸ்மை யஸ்ய வாக்வ்ருத்தி பர்யந்தாய திராஜ சரஸ்வதி தஸ்மை வேங்கடநாதாரிய பூயோ பூயோ நமோ நம. அஸ்மத் குரு பரம்பராய நம, சபாயை நம. முகுந்த மாலையில் 7வது ஸ்லோகம், போன ஸ்லோக 6வது ஸ்லோகத்தினால ஆழ்வார் மரணேபி சிந்தையாமி அப்படின்னு, மரண காலத்திலும் உன்னையே சிந்திக்கிறேன் அப்படின்னு சாதிச்சு அதை நிரூபிச்சும் காட்டினார். குரங்கு போல அதிசபலமாக இருக்கக்கூடிய இந்த மனசானது எப்படி எம்பெருமானுடைய திருவடிகளை பற்றி கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை சிந்திக்கும் அப்படின்னு அதை ஸ்பஷ்டமாகவே நிரூபித்தார். அதுக்கு மேலே ஒரு கேள்வி வருது, சரணோதே மரணேபி சிந்தையாமி அப்படின்னு சொன்னீங்களே, இந்த மனசு இருக்க அதிச்சபலம் அது எல்லாரும் ஏற்றுக்க வேண்டியது தான். ஹிருதய கப்பியும் அதிச்சபலம் அப்படின்னு சாஸ்திரத்திலே ஒரு வார்த்தை இருக்குது. இந்த மனசு ரொம்ப சபல புத்தி, குரங்கு புத்தியை உடையது இந்த மனசு. நம்மளுடைய தேகம் நன்னாக இருக்கும்பொழுது, ஸ்வஸ்தமாக இருக்கும்பொழுது, அதாவது தார்டியமாக இருக்கக்கூடிய வர்த்தமான காலத்திலே கூட எம்பெருமானுடைய திருவடிகளை சர்வதா சிந்தனம் பண்ணுறதுன்றது கஷ்டம். ஏன்னா அங்கே இங்கே அலையக்கூடிய மனசை ஒருநிலைப்படுத்துறது அப்படின்னு யோகசாஸ்திரத்தில் சொன்னால் போல் யோக சித்த விருத்தி நிரோதகான்றது ரொம்பவே சிரமமான விஷயம். அப்படி இருக்கிறப்போ மரணேபி சிந்தையாமி அது எப்படி சாதிச்சார்? மரண காலத்தில் கபவாத பித்தங்கள்னால கண்டாவரோதனம் அப்படின்னா எதையுமே நினைக்க முடியாத ஒரு தசை. அந்த திசையில் இல்லையா, அந்த திசையில் எப்படி எம்பெருமான் விஷய திருவடிகளை பற்றி கொள்ள விஷயத்தை எப்படி சிந்திக்க முடியும்? நம்முடைய மனசு அந்த சமயத்தில் திருவடிகளை பற்றாது. பற்றத்துக்கான திருவடிகளை நினைப்பதற்கான பிரசக்தியானது கிடையாது. ஏன்னா நமக்கு சரீர தேக சௌகரியமானது அப்போ இருக்காது. மனசு எம்பெருமானுடைய திருவடிகளை பற்றி கொண்டால்தான் அவன் மேலே சிந்தனையானது வரும். திருவடிகளையே பற்றாதப்போ அவன் மேலே சிந்தனை எப்படி வரும் அப்படின்னு கேள்வி. இதுக்கு சமாதானம் நம்ம பெரியாழ்வாருடைய ஸ்ரீசூக்திகளையோ இல்லை சாக்ஷாத் வராக பெருமாளுடைய ஸ்ரீசூக்திகளையோ கொண்டு நாம் சமாதானம் சொல்லலாம். கேள்வி கேட்குறவன் ஸ்பஷ்டமாகவே கேட்குறான், எப்படி இதை மாதிரி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டுண்டு அதுக்கு பதில் சொல்கிறார் ஆழ்வார் இந்த ஸ்லோகத்தினால். அதுவும் சொல்லும்பொழுது, உதாரணமாக சொல்லும்பொழுது, இந்த ஸ்லோகத்தில் ஹம்ச பட்சியை உதாரணமாக எடுத்து சொல்கிறார் ஆழ்வார். இதை மாதிரி அப்போ தானே
மரண காலத்தில் தானே கபவாத பித்தங்கள்னால தேகத்தில் சௌகரியம் இல்லாமல் போய் எம்பெருமானுடைய திருவடிகளை பற்றி கொள்வதுன்றது ரொம்ப சிரமம். ஆனால் இப்போவே இப்போத்திலிருந்தே எம்பெருமானுடைய சரணங்களை பற்றி கொண்டே இருந்தால், எம்பெருமானுடைய சரணங்களை பற்றியே நினைத்து கொண்டே இருந்தால், அந்த போக்கியமான விஷயத்தில் இப்போதே ஈடுபட்டால், உத்கிராந்தி காலத்தில் இந்த வாசனா வசத்தினால இதனுடைய தொடர்ச்சியினால் எம்பெருமானுடைய திருவடிகளை மனசு விடவே விடாது. இப்போவே மனசு பிரவேசிக்கிறது எம்பெருமானுடைய கிருபா கட்டாட்சத்தினால ஆக வேண்டும் அப்படின்னு இந்த பாசுரத்தினால் இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். ரொம்ப அழகான ஸ்லோகம். கிருஷ்ணத்வதீய பத பங்கஜ பஞ்சராந்தம் அத்தெய்வமே விஷது மானச ராஜஹம்சஹாம் பிராணப்பிரயாண சமயே கபவாத பித்தைஹி கண்டாவரோதன விதௌ ஸ்மரணம் குதஸ்தே. கிருஷ்ணத்வதீய பத பங்கஜ பஞ்சராந்தம் அத்தெய்வமே விஷது மானச ராஜஹம்சஹாம் பிராணப்பிரயாண சமயே கபவாத பித்தைஹி கண்டாவரோதன விதௌ ஸ்மரணம் குதஸ்தே. ஹே எம்பெருமான், கிருஷ்ணனே, ஹே கிருஷ்ணா, பிராணப்பிரயாண சமயே, பிராணனானது சரீரத்தை விட்டு விலகக்கூடிய அந்த காலத்தில், கபவாத பித்தைஹி, கபம் வாதம் பித்தம் முதலானவைகளாலே கண்டாவரோதன விதௌ, கண்டத்தை அடைக்கும் அந்த காலத்தில், தே தேவரீருடைய எம்பெருமான் கிருஷ்ணனுடைய ஸ்மரணமானது கூத்தகா எப்படி உண்டாகும்? உண்டாகாது வாஸ்தவம். ஆகையினால மே அடியேனுடைய மானச ராஜஹம்சா, மனசாகிற ராஜஹம்சமானது த்வதீய பதபங்கஜ பஞ்சராந்தம், தேவரீருடைய திருவடி தாமரைகளை, தாமரைகளுடைய திருவடி தாமரைகள் என்று சொல்லக்கூடிய கூட்டின் மத்தியத்தை அத்தியைவ இப்பொழுதே விஷத்து அடையட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய பதார்த்தம். ஹே கிருஷ்ணா, கிருஷ்ணான்றதுனாலேயே எம்பெருமானுடைய ஐந்து அவஸ்தைகள், பரவியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சாவதாரம்னு சொல்லக்கூடிய ஐந்து அவஸ்தைகளானது இங்கே சொல்லப்படுறது. ஸ்ரீவைகுண்டத்தில் பரவாசுதேவனாக எழுந்தருளியிருக்கக்கூடிய எம்பெருமான் கிருஷ்ணன் வாசுதேவாத் சங்கர்ஷ்ணோ ஜாயத்தே, சங்கர்ஷ்ணாத் பிரத்யும்னா ஜாயத்தே, இப்படியெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்கிறது. அப்படின்னால ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் பரவாசுதேவனே தான் இந்த லோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய சரணாரவிந்தங்களை அனுபவிக்கணும், ஆசிரயிக்கணும் அப்படின்ற காரணத்தினால ஸ்ரீவைகுண்டத்திலே இருந்தால் வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு நாச்சியார் சொன்னது சபலம் ஆகாதோ அப்படின்னு இகலோக்கத்தில் இருக்கிறவாள் ஜீவர்கள் அந்த சரணாரவிந்தத்தை பற்றி கொண்டால்தான் பரலோக சௌகரியமான மோட்சமானது கிடைக்கும் அப்படின்றிருக்கிறபடினால ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து இறங்கி வந்து ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவா அவர் அவதரிச்சிருக்கார் அப்படின்றத காட்டுறதுக்காகவே இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணா அப்படின்ற முதல் வார்த்தையே ஆழ்வார் சாதித்தார். நம்முடைய சரணாரவிந்தங்கள் பூமியில் உள்ள ஜீவர்கள் அனுபவிக்கிறதுக்கு ஏற்றதா இல்லைன்ற ஒரு காரணத்தினால வைகுண்டம் தத்வா சாக்ஷாத்து ஸ்ரீனிவாச பெருமாளை பற்றி சொல்லும்பொழுது வைகுண்டத்தை விட்டுட்டு சுவாமி புஷ்கரணி தீரத்தில் வந்து அவர் எழுந்தள்ளியிருக்கார்னு சொல்லுவார். அதே போல் வைகுண்டத்தை விட்டுட்டு கிருஷ்ண பரமாத்மாவாக வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னால் ஆசிரித்தால் இடத்துல இருக்கக்கூடிய வாத்சல்யம். அப்படி பூமியில் இருக்கிறவா எல்லாரும்
அனுபவிக்கிறதுக்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய அந்த திருவடி, அந்த திருவடியை உடைய கிருஷ்ணன். பாகவதத்தில் சொல்லும்பொழுது ததஸ்த பௌகண்ட வயசிருதோ விரஜே பபூவ துஸ்தௌ பசுபால சம்மதௌ காஷ்டாரயந்தௌ சகிபி சமம் பதைஹி பிருந்தாவனம் புண்ணியமதீவ சக்ரதுஹு ததஸ்த பௌகண்ட வயசிருதோ விரஜே பபூவ துஸ்தௌ பசுபால சம்மதௌ காஷ்டாரயந்தௌ சகிபி சமம் பதைஹி பிருந்தாவனம் புண்ணியமதீவ சக்ரதுஹு. எம்பெருமான் தானே கிருஷ்ணனாக அவதரித்தான். தன்னுடைய அம்சமான ஆதிசேஷனை பலராமனாக அவதரிப்பித்தான். பௌகண்டவயம், அந்த பௌகண்டவயம் வயசு அப்படின்னால் 5 வயதுக்கு மேலே 11 வயசுக்குள்ள அந்த வயதை அடைந்தவர்களாக கோகுலத்தில் பசுக்களை மேய்க்கிறதுல தேர்ச்சி பெற்றவர்களாக அந்த 2 குழந்தைகளும் ஆனார்கள். அவளுடைய சிநேகிதாலோட பசுக்களை மேய்த்து கொண்டு அவர்களுடைய திருவடி தாமரைகளால் அங்குமிங்கும் அலைந்து பிருந்தாவனத்தை மிகவும் புண்ணியமயமாக புண்ணிய பூமியாக மாற்றினார்கள் அப்படின்னு பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பசுக்களை மேய்த்து கொண்டு இங்கும் அங்கும் ஓடுபவனாக அவதரித்த எம்பெருமான் கண்ணனே அப்படின்னு அர்த்தம், ஹே கிருஷ்ண அப்படின்றது. இந்த மாதிரி கிருஷ்ணனாக அவதரித்து இதஸ்தா சஞ்சரித்து எல்லா ஜீவராசிகளும் அவருடைய சரணாரவிந்தங்களை அனுபவிக்கும்படியாக பண்ண எம்பெருமான். எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜந்தே கலேவரம் தம் தமேவைத்தி கவுந்தேய சதா தத்பாவ பாவிதா அப்படின்னு எம்பெருமான் தானே கீதையில் சொன்னா போலே, மரண காலத்தில் எந்தெந்த விஷயத்தை நினைத்து கொண்டு சரீரத்தை விடுகின்றானோ மரணத்துக்கு அப்புறமும் அந்த வடிவத்தையே அவன் அடைகிறான் அப்படின்னு கண்ணன் சொன்னபடினாலே சரணாரவிந்த ஸ்மரணத்துக்கு கூட எம்பெருமானுடைய திருவடியை நினைக்காத இருக்கக்கூடிய ஒரு பிறவியில் பிறக்காமல் எப்போவுமே எம்பெருமானுடைய திருவடியே நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பிறவியில் அடியேன் பிறக்க வேண்டும். அந்த மாதிரியான ஒரு சஜ்ஜென்மமானது அடியனுக்கு வரணும். அதுவும் அந்த ஜென்மத்தில் அப்படி அந்திம ஸ்மிருதி வரா போலே அடியனுக்கு ஒரு பாக்கியத்தை தேவரீரே அனுகிரகிக்க வேணும் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். இதுவே பாரதத்தில் சாந்தி பருவத்தில் பார்த்தா பருவால பார்த்தா எம் யோகின பிராணவியோக காலே யத்னேன சித்தே விநிவேசயந்தி சதம் புரஸ்தாத் ஹரிமீக்ஷமானஹாம் பிராணாஞ்சகௌ பிராப்த பலோகி பீஷ்மஹாம். யோகிகளை போல மனசை பலாத்காரமாக இழுத்து தேவரீருடைய திருவடிகளில் வைக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியமானது அடியனுக்கு இல்லை. ஆழ்வார் சாதிக்கிறார். யோ பீஷ்மாச்சாரெலாம் ஸ்பஷ்டமாகவே உத்தராயணத்தை தான் போகணும் அப்படின்னு அவர் தன்னுடைய யோக சக்தியினால் கிருஷ்ணனிடத்திலே மனசை ஈடுபட செய்தார். ஆனால் அடியேனுக்கு அந்த மாதிரியான ஒரு சாமர்த்தியம் இல்லை. மானச ராஜஹம்சா, இந்த மனதுன்னு இருக்கக்கூடிய ராஜஹம்சமானது ஹம்சபக்ஷி எப்படி சர்வதா விஷமிருணாலாதி போக்கிய வஸ்து ஜாத்தமாக இருக்கக்கூடிய அந்த தாமரை தண்டுகளை நினைத்து கொண்டு தாமரை தண்டுகளோட போக்கியமாக கருதி கொண்டு அது வாழுமோ
அதுபோல் நானும் இருக்கேன். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னால், மனச ராஜஹம்சகா, இந்த மனசுன்னு இருக்கக்கூடிய இந்த ராஜஹம்சம்னு சொல்லிட்டார். அந்த ஹம்சத்தை அத்தியந்தம் நீச்சன், ஒரு நீச்சன் பகவத் சம்பந்தத்தை அடைந்து பகவத் சம்பந்தத்தினாலே அவன் உத்கிருஷ்டனாக ஆறான் அப்படின்னால் எதனாலன்னு பார்த்தால், அவனுடைய மனசானது எம்பெருமான் விஷேக சிந்தனத்தை பற்றி கொண்டபடியினால்தான் அவன் அந்த உத்கிருஷ்ட தசைக்கு வரான். நீச்ச தசையில் இருந்த அவன் எம்பெருமானுடைய ஒரு கிருபா கட்டாட்சத்தினால உத்கிருஷ்ட தசைக்கு வரான் அப்படின்னு பார்த்தால் எப்படின்னு பார்த்தால், அந்த உத்கிருஷ்ட தசையானது அவனுடைய ராஜஹம்சம், ராஜஹம்சம் போல இருக்கக்கூடிய அந்த மனசனால தான் ஏற்படுறது தவிர வேறு எதனாலையும் ஏற்படலை. அதுவும் குளத்தில் நிறைய வஸ்துக்கள் இருக்குது, அதாவது நிம்பாதிகள்னு சொல்லக்கூடிய சில தாவரங்கள், வாயசம்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள், இதெல்லாம் கூட இருக்குது, நிறைய குளத்தில் இருக்குது. ஆனால் ஒரு ஹம்ச பட்சியானது இதெல்லாத்தையும் விட்டுட்டு நேர தாமரையை பற்றி கொள்ளுமா போலே அப்படின்னு இருக்கப்போ வியாக்கியானத்தில் ரொம்ப அழகாக சாதிக்கிறார் இந்த விஷயத்தை. எப்படி ஒரு ஹம்ச பட்சியானது நேர தாமரையைத்தான் பற்றுமோ, அதுபோல் என்னுடைய மனதானது சித்தம் தேவதாந்திரங்களை பற்றாமல், ஈஸ்வரோகம் ஈஸ்வரோகம்னு சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய தேவதாந்திரங்களை பற்றாமல் எம்பெருமானுடைய திருவடி தாமரையைத்தான் பற்றும். அதுதான் ஒருத்தனுக்கு உத்கிருஷ்டமோ தவிர வேற ஒரு எந்த விஷயமுமே கிடையாது. அதுதான் மேலே எம்பெருமானுடைய திருவடிகளை பற்றி கொண்டு மேலே ஏறுறதுக்கு வழியோ தவிர வேறு எதுவும் கிடையாதுன்னு சொல்கிறார். இப்படிப்பட்ட என் மனசு நேரடியாக மற்ற விஷயங்களை பற்றி கொள்ளாமல் தேவரீருடைய திருவடியை தாமரையை பற்றி கொள்ளபடியினால என்னுடைய மனசானது ராஜஹம்சம், லோகத்தில் இருக்கக்கூடிய ஹம்சங்களுக்கு காட்டிலும் சிறந்தது என்னுடைய மனசுன்ற ராஜஹம்சம் அப்படின்னு சொல்கிறார் ஆழ்வார். அதுவும் திருவாய்மொழியில் சொல்கிறா போல, இழந்த எம்மாமை திறந்து போன என் நெஞ்சினாரும் அங்கே ஒழிந்தார், உழந்து இனியாரை கொண்டு என் உஷாக்கோ ஓரக் கடலொளி போல. என் நெஞ்சினாரும் அங்கே ஒழிந்தார் அப்படின்னு ஆழ்வார் தன்னுடைய நெஞ்ச கெஞ்சினா போலே இந்த முகுந்த மாலையிலையும் த்வதீய பதபங்கஜ பஞ்சராந்தம் அப்படின்னு தேவரீருடைய திருவடி தாமரை என்ற கூட்டையே அடியன் கூடு அடியனுக்கு கிடைக்கணும், அடைக்கலமாக அடியன் பற்றி கொள்ளணும். எப்படி ஹம்சத்துக்கு கூடு மரம் எல்லாமே தாமரை தண்டு தான் இல்லையா, அந்த தாமரை தண்டை எப்படி அது பற்றி கொள்ளுமோ, சேத்துலேருந்து எடுத்த தாமரை தண்டு வேற, சேத்துலேயே சர்வதா இருக்கக்கூடிய தாமரை தண்டு வேற. ஹம்சபக்ஷி பங்கோத்ருதமாக இருக்கக்கூடிய தாமரையை எடுக்காது, பங்கத்திலேருந்து எடுத்து வெளியில் கடாசனை தாமரையாக அது எடுக்கும், அது சுவீகரிச்சிக்கும், அது கண்டிப்பாக அது எடுத்துக்காது. பங்கத்திலேயே இருக்கும் பாருங்க, எப்போவுமே பங்கத்திலேயே இருக்கக்கூடிய தாமரையை தான் அது வந்து அந்த பங்கத்தைத்தான் அது ரசித்து எடுத்துக்கும். அதுபோல் எம்பெருமானுடைய திருவடிகளை பற்றினால் எப்போவுமே வியாக்கியானத்தில் சொன்னார், ரதாங்க சரசீருக சங்க ரேகாதிகளால் திவ்யாங்குலிகளாலும் அதிபோக்கியமான திருவடிகளை. அப்போது எம்பெருமானுடைய திருவடி எப்படி பற்றிக்கணும், இந்த மாதிரியான விசேஷணத்தோடு கூடியிருக்கக்கூடிய திருவடிகளை பற்றிக்கொண்டால் என்னுடைய மனசானது அங்கேயே கிடக்கும், அதை விட்டு நீங்கவே நீங்காதுன்னு சொன்னார். சரி, கபாதிகளால் கண்டாவரோதனம் வந்து கொடுத்தனா அதை எப்படி பற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டால், அப்போ முடியாது, அபூர்வமாக ஸ்மிருதி வர வேண்டாம், புதுசாக உண்டாக வேணாம் எம்பெருமானுடைய திருவடியில். அப்படி அபூர்வ ஸ்மிருதி வராமல் பூர்வ அபியாச வசத்தினாலே, அபியாசம் ஏற்கனவே என்னுடைய திருவடியானது எம்பெருமானை பற்றி கொண்டது, என்னுடைய எம்பெருமானுடைய திருவடியை என்னுடைய மனசானது பற்றி கொண்டது,
அப்போ அப்படி பத்துன்றதுனா அந்த அபியாசத்தினாலே வந்துட்டு போகலாமோ இல்லையோ, அபூர்வமாக ஒன்று உண்டாக வேண்டாம், அது எப்படி கூடாது, அதுவும் ஒரு வாரு அதையும் ஏற்றுக்கலாமோ இல்லையோ. சரி, அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியது அந்த அபியாசம் எப்படி வரணும் அப்படின்னு கேட்டால், அதுவும் எம்பெருமானே தேவரீருடைய கடாட்சத்தினாலே ஏற்படணும். அத்தீவ விஷத்து நாளைக்கு ஆகட்டும், அதுக்கு மத்தா நாள் ஆகட்டும்லாம் கிடையாது, இன்றைக்கே இன்றே அடையட்டும். சரி, உத்கிராந்தி காலத்தில் சரீரை பார்த்த சமயத்தில் ஆகட்டும்ப்பா, இப்போ என்னத்துக்குப்பா அப்படின்னால், அன்றைக்கெல்லாம் வேண்டாம், இன்றைக்கே ஆகணும், உத்கிராந்தி காலத்திலே ஆகணும். எப்போ கண்டத்தை கபாதிகள் ஆக்கிரமிச்சுக்கிறதோ, அப்போ கபாதி ஆக்கிராந்தமானால் உன்னாலேயும் ஸ்மிருதியை உண்டு பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. அதனால் இப்போவே ஆகட்டும்னார் பெரியாழ்வார் சொன்னார். துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்றே ஒப்பிலேன் ஆகிலும் நின்னடைந்தேன் ஆனைக்கு நீ அருள் செய்தமையால் ஏய்ப்பு என்னை வந்து நலியும் போது அங்கு ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போரைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை பள்ளியானேன். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன், அப்போ சொல்ல முடியுமோ முடியாதோ, அதனால் இப்போவே சொல்லிட்டேன். எம்பெருமானுடைய திருவடிகளை இன்றே என்னுடைய மனசானது பற்றி கொள்ளும்படி தேவரீரே அனுகிரகம் பண்ணணும். அந்த தாவத் பர்யந்த அனுபவம் இருக்கும்னு சொல்ல முடியாது, அதனால் தாவத் பர்யந்த அனுபவத்தை நான் இழக்க மாட்டேன், இப்போதே பிரவேசிக்கணும் இல்லையா. விஷத்து விஷத்துன்னு அதுவும் இங்கே லோட்டில் அக்காரம் போட்டிருக்கார், பிரார்த்தனாயாம் லோட்டு சாஸ்திரத்தை சொல்லுவா. பிரார்த்தனையில் பிரார்த்தனை பண்ணும்போது லோட்டு விதிச்சிருக்கா, பிராணப்பிரயாண சமயம் பிராணோத்கிரமண காலத்தில் கபவாத பித்தைகி கபம் வாதம் பித்தம் இவைகளாலே கண்டாவரோதனம் ஏற்பட்டால் அதை தடுக்கிறதுக்காக அத்தெய்வ விஷத்து இப்போவே இருக்கட்டும். சரி, கண்டத்துக்கு அடைப்பு வரும்பொழுது என்ன பண்ணுறது அப்படின்னால், பாஷ்யகார் ஸ்ரீ சூக்தி தான் இங்கே பிரமாணம். கேவலம் மதி எய்வதயா ஷரீர பாத்த சமயே து கேவலம் மதி எய்வதயா அதி பிரபுத்த மாமேவ அவலோகையன் அப்பிரச்சுத பூர்வ சம்ஸ்கார மனோரத ஜீர்ணமேவ வஸ்திரம் சுகேன இமாம் பிரகிருதிம் ஸ்தூல சூக்ஷ்ம ரூபாம் விசிருஜ்ய தானீமேவ அனவதிகாதிசய பிரீத்திகாரிதாசேஷ அவஸ்தோச்சிதாசேஷேஷதைக அதிரூப நித்யகிங்கரோ பவிஷ்யசி. எம்பெருமானே சொன்ன வார்த்தை எம்பெருமானார் இடத்துல. அப்படி மதியைவ தயா, அவருடைய தயையினால் அவருடைய திருவடி தாமரைகளை என்னுடைய மனசானது இன்றே பற்றிக்கொள்கிறது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால ஆழ்வார் சாதிக்கிறார் தாசன்.